உலகத்திலேயே மர்மமான தீவு இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னா நம்ப முடியுமாங்க? அந்த தீவுக்குள்ளே போன யாருமே உயிரோட வரல அப்படின்னா எப்படி இருக்குது? வாங்குங்க, அந்த தீவை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஒரு மூணே மூணு உதவியை மட்டும் பண்ணணும். முதல் உதவி, நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் சொல்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இரண்டாவது உதவி, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மூணாவது உதவி, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற 10 நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அஸ்வின். இந்த உலகத்திலேயே மர்மமான தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருக்குது அப்படின்னா எத்தனை பேரால் நம்ப முடியும்? நம்ப முடியலைல்ல, ஆனால் நம்பி தாங்க ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு தீவு இருக்குதுங்க. அந்த தீவு பெயர் நார்த் செட்டிலாண்ட். இந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த தீவு அமைந்திருக்கிறது. இந்த தீவுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு அநேகர் பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அநேகர் இந்த தீவை அவங்களுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முடியவே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அந்த மாதிரி அவங்களால முடியலையாங்க. ஏன் அவங்களால முடியலை? அந்த தீவில் மறைந்திருக்கும் மர்மம் என்ன? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மர்மமான விஷயம் ஃபுல்லாக தெரியும். அந்த தீவில் மக்கள் சுமார் 60,000 ஆண்டுகளாக வசிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அநேகர் அந்த தீவை அவங்களுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தீவில் உள்ள மக்கள் அவங்கள உள்ளவே வர விடலையாங்க. அந்த தீவுக்கு பக்கத்தில் போக முயற்சி பண்ணோம்னாலே அந்த தீவில் உள்ள மக்கள் கல்லுகளை கொண்டு எறிவாங்களாம், ஈட்டியை கொண்டு குத்துவாங்களாம் அப்படின்னு நம்மளை அப்படியே துரத்தி விட்டுருவாங்களாம், பக்கத்தில் நெருங்க கூட விடமாட்டாங்களாம். அப்புறம் அவங்க யார் தம்பி? அவங்க தாங்க அந்த நார்த் செட்டிலாண்ட் தீவில் வாழக்கூடிய மக்கள். அந்த நார்த் செட்டிலாண்ட் சொல்கிற அந்த தீவு 7.8 கிலோமீட்டர் நீளமும் 7 கிலோமீட்டர் அகலமும் உடையதாக இருக்கிறது. அந்த தீவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடாக இருக்கும். இட்ஸ் அ ஃபாரஸ்ட் ஏரியா. அது வந்து ஒரு காட்டுப்பகுதி மாதிரிங்க. மேலேருந்து நம்ம வியூ பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள ஒன்றுமே தெரியாது. அந்த இடத்த சுற்றி மரமாக இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அநேக முறைகள் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்தியாவை வந்து ஆக்கிரமிப்பு செய்த பொழுது அவங்க அந்தமான நிக்கோபார் ஐலாண்டை ஆக்கிரமிப்பு செய்தாங்களாம். அந்த தீவில் அவங்க வந்து ஒரு சிறைச்சாலையை ஒன்று கட்டினாங்களாம், ஒரு பிரிசன் அங்கே ஒன்று பில்ட் பண்ணாங்களாம். அநேக கைதிகளை அவங்க அந்த பிரிசனுக்குள்ளே வச்சாங்களாம். ஆனால் அதிலிருந்து ஒரு கைதி தப்பிச்சு ஓடியே போயிட்டாராங்க. தப்பிச்சு ஓடி போய் அவருக்கு என்ன பண்ணு தெரியாமல் தெரியாதனமாக இந்த ஐலாண்டில் போய் விழுந்துட்டாராம். அந்த ஐலாண்டை பற்றி அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். ஆனால் அந்த நார்த் செட்டிலாண்ட் ஐலாண்டில் உள்ள மக்கள் அந்த கைதி என்ன பண்ணாங்கன்னு அப்படின்னா அவரை அடித்து கழுத்தை வெட்டி கை காலை வெட்டி ஒரு கம்பில் கட்டி போட்டு வச்சிட்டாங்களாம். யார் இந்த இடத்துக்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு இதாண்டா கதி அப்படின்ற ஒரு இதை வெளிப்படுத்தும் விதமாக அவங்க அப்படி பண்ணிட்டாங்களாம். த நெக்ஸ்ட் டே அந்த பிரிட்டிஷில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு கையை தப்பிச்சு போயிட்டான்ற ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே அவன் எங்கே போயிருப்பான், என்ன ஆயிருப்பான்னு சொல்லி அவங்க தேடுற அந்த டைமில் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஒரு படகுல அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தாங்களாம் அங்கே ஒரு தீவு இருந்தது. ஸோ அங்கே ஒரு வேளை அவன் போய் ஒளிஞ்சிருப்பானு சொல்லி கண்டுபிடிக்க போன இடத்துல அவங்க பார்த்தாங்களாம் ஒரு கம்பில் அந்த கைதி அந்த மக்கள் அரைந்து வச்சுருந்தாங்க அப்படின்றது. அப்புறம் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அவனை போய் நம்ம கொண்டு போயிடுவோம்னு சொல்கிறதுக்காக பக்கத்தில் போகும்போது அந்த ஊரில் அந்த நார்த் செட்டிலாண்ட் ஐலாண்டில் அந்த தீவில் உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் அவங்கள அழிக்க போகிறதா நினச்சிட்டு அவங்கள தேடி வரதான் நினச்சிட்டு கல்லை கொண்டு எரிஞ்சு அவங்கள துரத்தி விட்டுட்டாங்களாங்க. யாருமே இந்த ஐலாண்டுக்குள்ளே போக முடியலை. அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? யாருமே போய் அந்த இடத்த ரீச் பண்ண முடியாத அந்த தீவை நம்முடைய ராஜேந்திர சோழர் அவர் வந்து அந்த தீவை போய் ஆக்கிரமிப்பு பண்ண முயற்சி செய்தாராம். அவர் வந்து அந்த இடத்த போய் ஆளுகை செய்தாராம். அவர் அந்த இடத்த போய் ரூல் பண்ணாராங்க. சோழர்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் அவர்களுடைய டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்ல ஒரு நோக்கத்தோடு அவங்க ஒரு இதாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த தீவுக்குள்ளே நம்முடைய ராஜேந்திர சோழர் சென்று அவர் அந்த மக்களை நல்லா பேசி அவர் அந்த டெரிட்டரியை அவர் அந்த தீவை அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாராம். அந்த தீவில் உள்ள மக்களுக்கு இந்த நார்த் செட்டிலாண்ட் ஐலாண்டில் உள்ள மக்களுக்கு தீனா என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு தெரியாது, ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, மொபைல் ஃபோனு, நெட்டு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அப்படின்னு ஒன்றுமே தெரியாதாங்க. ஏங்க, இப்போ நம்ம அவசியப்பட்டிருக்கிற அந்த கொரோனா வைரஸ்னாலே அவங்களுக்கு என்னன்னே தெரியாதாங்க. அந்த ஊரில் டிவி இல்லை, ஒன்றுமே இல்லைங்க.
என்னன்னு தெரியலைங்க. அந்த அந்த ஊரில் அந்த தீவுகளில் வாழக்கூடிய மக்கள் நம்மளெல்லாம் பார்த்தா ஏதோ தீவிரவாதி கொள்ளக்கார மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. பக்கத்தில் போனாலே கல்லை கொண்டு அறிஞ்சு ஒரே போடா போட்டு அவனை சாகடிச்சிடுறாங்க. 2004 சுனாமி வந்துச்சு இல்லையா, சுனாமி வந்து அநேக பகுதிக்கு அழிச்சு போட்டது கரெக்டு தானேங்க. அந்த டைமில் நம்முடைய இந்திய கவர்மெண்ட் அந்த தீவுக்கு ஏதாச்சும் ஆபத்து நடந்திருக்குதா, அந்த தீவில் உள்ள மக்கள் உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெலிகாப்டர் அனுப்பி என்னெல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லி போன அந்த ஹெலிகாப்டரை அந்த தீவில் உள்ள வாழ்ந்த மக்கள் கல்லை கொண்டு எரிஞ்சு ஈட்டியால் அந்த ஹெலிகாப்டரை விரட்டி விட்டுட்டாங்களாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி நாங்கள் பத்திரமாக உயிரோடு வந்ததே பெரிய புண்ணியம் அப்படின்றானாங்க. ஏனென்றால் அந்த மக்கள் யாரையும் உள்ளே நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய கதை என்னென்னா, சுனாமி வந்த டைமில் நிறைய இடங்களை வந்து பாதிக்கப்பட்டது. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கே நிறைய பாதிப்புகள் வந்தது. ஆனால் இந்த நார்த் செட்டிலான் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சுனாமி வரதை முன்பதாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான், முன்பதாகவே அவர்கள் அறிந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தென்னமரம் இருக்கு இல்லையா, தென்னமரம் எப்படி இருக்கும், குட்டியாவாக இருக்கும், இல்லைங்க தென்னமரம் உயரமாக இருக்குங்க, அந்த உயரமான மரத்து மேலே ஏறி அவங்க அவங்கள பாதுகாத்து கொண்டாங்களாம். சுனாமி வந்த டைமில் ஒரு சேதம் கூட அவங்களுடைய அந்த தீவில் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தீவில் சுமார் 1000 மேற்பட்ட ஜனங்கள் வாழ்வதாக சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெண்மணி, நான் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முறையாக நம்முடைய இந்திய அரசிடம் அனுமதி பெற்று அவங்க அந்த இடத்துக்கு போனாங்களாம். முன்பதாகவே அந்த தீவில் வாழும் மக்களை பற்றி அநேக புத்தகங்களை வாசித்து அநேக விஷயங்களை ஆராய்ந்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க அங்கே போனாங்களாம். அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோகோனட் அப்படின்னா தேங்காய், தேங்காய் இளநீர் மற்றும் வாழைப்பழம் இதெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்தாங்களாம். அந்த மக்களும் சந்தோஷத்தோடு அது மட்டும் எடுத்து சாப்பிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி 2 பிறகு மறுபடியும் சென்று அவங்களை கொடுக்கும் பொழுது அவங்களும் அதே மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. 3rd முறை போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அங்கே நார்த் செட்டிலான் ஐலாண்டில் ஒரே ஒரு மனிதர் என்ன பண்ணார்னா, இவங்க வெளியிருந்து யாரோ வராங்க இவங்களை அழிக்கணும் அப்படின்னு கம்ப ஒன்று நிற்கும் பொழுது அந்த தீவில் மக்கள் சொன்னாங்கன்னா, டே அவங்களை அழிக்காத, அவங்கள வந்து ஒன்றும் செய்யாதரான்ட்டு அவனை இழுத்துட்டு போனதை இந்த பெண்மணி பார்த்துட்டு, ஓகே நம்ம இப்போ அந்த இடத்துல இறங்கி அந்த மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க இறங்கி அந்த தீவுக்குள்ளே சென்று அந்த மக்கள்கிட்டலாம் பார்த்து பேசினாங்களாம். ஆனால் இவங்க பேச முடியும், அவங்களுக்கு புரியலை, அவங்க பேச முடியும், இவங்களுக்கு புரியலை. ஆனால் எப்படியோ அவங்க அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிவிட்டு அவங்களால முடிந்த உதவியை பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். நிறைய பேர் அந்த தீவை பற்றின அறியணும் அப்படின்னு போனாங்க. ஆனால் அந்த தீவில் உள்ள மக்கள் அதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லையாம். அதற்கப்புறம் நம்முடைய இந்திய அரசு அந்த இடத்தை யாருமே செல்லக்கூடாது அப்படின்ட்டு தடை செஞ்சு வச்சுட்டாங்க. அந்த மக்கள் அவங்க இஷ்டத்தின்படி சந்தோஷமாக வாழட்டும், நம்ம யாரும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க அந்த ஏரியாவை அந்த தீவில் இருந்து 3 தூரத்தை சுற்றி ப்ரொஹிபிட்டட் ஏரியா அப்படின்ட்டு சுற்றி ஒட்டிட்டாங்களாம். யாருமே அந்த தீவுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் அப் ஒரிஜினல் ட்ரைப்ஸ் என்ற ஒரு சட்டத்தின்படி அவங்க அந்த விஷயத்தை பண்ணாங்களாம். சரி தம்பி, அப்போனா அந்த மக்கள் என்னத்தை தான் சாப்பிடுவாங்க, உள்ள அப்படி என்ன தான் பண்ணுவாங்க, யாருக்குமே தெரியலைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. எனக்கும் அந்த தீவுக்குள்ளே போகணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் முடியலையே, வாய்ப்பு இல்லையே. ஓகேங்க, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.